தாருமையா, நாங்கள் பெற்ற மகளையை தாருமையா, மகளையை தாரும் எங்கள் வயிறல் தான் கோரிக்கிறது. முதலையை மொழிக கேட்டு கொஞ்சை குழந்திருக்க மகளையை தாருமையா, நாங்கள் பெற்ற மகளையை தாருமையா. அப்பா ஐயா சொன்னார், குடியிலிருந்து போய் அமுது கொடுத்து வாருங்கள், நாளை வெள்ளி உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்ல, ஏழு தாய்மார்கள் நம்முடைய அம்மைமார்கள், அதுபோல இன்று வர பகவான் உலகத்திலே ஊரில் எழுதிய புதரார் கல்யாணத்துக்கான நாள் வைக்கப்படுகிறது. எல்லாருக்கும் தேவதற்கெல்லாம் அங்கே யாரெல்லாம் வருகிறார்கள், சொந்தமுள்ள சிவமதுவே பீடமாக சிவன்தான் அங்கே மூலம். நம்ம ஐயாவுக்காரங்க அது இல்லை இது இல்லை என்று போயிருக்கோம், அகிலத்திற்கு வாசகப்படி ஐயா என்ன சொல்றார், சிவந்தம் சிவம் பிரம்மன் தான் மந்திரம் வருவது. நம்ம கல்யாணத்தில் பிரம்மன் சிவபெருமான் பீடம் அப்படி அங்க இருக்கு. சூரியன் சந்திரன் எல்லாம் விளக்காக, நட்சத்திரங்கள் எல்லாம் ஆகாய பொதுவாக ஆண்டவைதான் ஆகாய மாற்றமாக இறைவன் ஆகாச சக்திகளான ஏழு சாதார சக்திகளையும் தனக்குள்ளே ஐக்கியப்படுத்தினான் என்பதுதான் திருக்கல்யாணம் என்று ஏழு பொங்கலை கொண்டு வச்சு தாலி கட்டினான் கிடையாது. அதான் உண்மை. நம்ம ஆள் சொல்லுவாய் வைத்தியசாமி ஏழு கட்டினாராம், நான் கூட கண்டு வச்சுக்கிட்டேன் என்ன ஏழு ஆதாரம் யோசிச்சு பாருங்க, மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரணம் ஆட்சி சித்தி சகசிரம் இதை ஆதாரமாக கொண்டிருந்த சுரங்கள் ஏழு ஒலி ஏழு ஒலி ஏழு நிறைய ஏழு ஒலி ஏழு சரிகமபத நீ எதில் பேசினாலும் அந்த சுரத்தை கொடுத்தா இருக்கும். ஆக இதனோட சத்தம் என்னன்னா காற்று இருந்தால் சத்தம் வரும் ஒலி, வெளிச்சம் இருந்தால் நிறம் வரும். அப்போ ஆண்டவன் எதை சொல்றான், வெளிச்சத்துக்கு சூரியனையும் காற்றையும் வழங்கினான், காற்றும் வெப்பமும் எங்கே இருக்கிறதோ அங்கே உயிர் வரும். சந்திரன்ல இல்ல உயிர் இல்ல, செவ்வாயில இல்ல உயிர் இல்ல, புதன்ல இல்ல உயிர் இல்ல, ஆனா பூமியில வெப்பத்தின் அளவு சரிசமமாக இருக்கிறார், வாயு இருக்கிறது, இரண்டும் இணைகிறது, தண்ணீர் உருவாகிறது, தண்ணீர் இருந்தால் உயிர் உருவாகும், உயிரின் பரிணாமம் இந்த மனிதர். அதை சொல்லுவதற்குத்தான் என் அப்ப இந்த திருக்கல்யாண திருவிளையாடலை காட்டுகிறார் என்று ஐயா ஒன்ன கொண்டு வச்சு கட்டிக்கிட்டு தெரியல. அது எந்த மனிதர்களும் அதை சொல்லுவதற்கு அதை சொல்லக்கூட ஏழு ஆதார சக்திகளை ஆகாச அந்த சராசரம் யோசிச்சு பாருங்க, சூரியனும் சந்திரனும் விளக்கு அப்ப பந்தல் இது ஆகவயம், தேவர்கள் மலமாரி சடமாரி மழை இந்திரன் மழை, இந்த பூமியினுடைய அஞ்சு அற்பப்பிரிவு வாயுதேவி ஆகாயம் என்ற அனைத்தையும் சக்தியாகி தனக்குள்ளே ஐக்கியப்படுத்த ஒரு பெரிய பரம்பொருள் கலையில் பிறந்த இருக்கிறார் என்று எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து யாரையோ கட்டி பிள்ளை பெற்ற ஒரு ஆசாமி வச்சு கும்பிட உலக கடவுள் சோதனையில இயேசுநாதர் சிலுவையில் அடைஞ்சாங்க. அறைபோது அவர் என்ன சொல்றார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டிருந்து சத்தமிட்ட ஒரு உயிர் போறார். அப்ப அவருக்கு மேல ஒரு கடவுள் இருக்கார். நவீனுடைய பிரச்சாரத்தை கேட்டு கலந்துக்கிறான் எல்லா பொருளும் அல்லாவுக்கு என்ன, அப்ப அவருக்கு மேல ஒரு கடவுள். ஆனா நம்ம அப்புறம் சிங்கடப்போருக்குள்ள போட்டு அடிச்சு புலிய கொண்டு வந்து கொல்ல வைக்கணும் போது மக்கள் கதறும் போது என்ன சொன்னார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு வெட்டாரா, ஏன் ஆடுறீங்க, நான் யாரா, நாட்டு கருவிக்கு நான் நாராயணனும் நான் பட்சி பறவைகள் பல ஜீவ செந்துக்களை நிச்சயமாய் படைத்த நீலவண்ணன் அழகா சொன்னாரா, அவனான் கடவுள் என்பதை உலகத்துக்கு வெளிப்படுத்திய ஒரு பெரிய பரம்பொருளால் கரையிருப்பு பணியிலே இருக்கிறார் என்று இவர்கள் யாரும் அல்ல. அந்த அற்புதத்தோடு இந்த அனைவரும் உள்ளிருந்து இந்த திருக்கல்யாண வைபவத்தை நீங்கள் மனக்கல்ல கடந்த வேற எங்கேயாவது திருக்கல்யாணம்னா சிலையெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுட்டு ஐயர்வாழ் தாலி எடுத்து இப்படி காமிப்பார், காமிச்சுட்டு அப்படியே அம்மா காலத்தில் போடுவார். அதை கூட பகவான் சொல்றாரு, உங்க மனக்கண்ணை பாருங்க, அப்பே ஏழு ஆதார சக்தியான நம் அன்னையர்களை தனக்குள்ளே ஐக்கியப்படுத்துகிற அந்த அற்புத நிகழ்வு உங்களுக்கு தெரிய போகிறது. அதற்காகத்தான் அவை மன அழைத்து கொடுக்கிறவர்கள் பேசி இந்த கொடுக்கிறவர்கள் ஏன் பேசுகிறார், நான் மனிதன் இன்னும் இறைவனோடு இணையாமல் இருக்கிறார், அதனால்தான் பகவான் கேட்கிறார் எனக்கு சீதனங்கள் தாருங்கள். இப்ப சீதனம் கேட்ட உடனே
அவங்களோட கேட்கிறாங்க, எங்க அம்மனாருக்கு சீதனம் கேட்டீங்க, நீர் என்ன பரிசுத்த சொல்லுங்க. பொதுவா பெண்கள் வந்து சீதனம் கொடுத்தா மாப்பிள்ளைகள் இருந்து பரிசம் போடுறோம் போடுறாங்களா? என்ன கல்யாணம் பண்ண அம்மா மேல சொல்லுங்க அம்மா. நீங்க கேட்கறாங்க தெரியுமா சதாகோடி என்ன இல்லை நிகழ்வி நீங்கள் தரும் சொத்தை எல்லாம் நினக்கரிய சொல்லி உங்கோ நிசமா என்றார். தகருமோ நான் தரக்கூடிய தங்கம் தகருமா? நான் தங்கத்தை தரல. ஆனா இந்த பூமியிலே அழியாத தருமை ஒரு வாழ்வை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். அப்பதான் அம்மைமார்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே இப்பதியும் தருகிறானார் யாம் அறியாழ்கின்ற வார்த்தையெல்லாம் கொண்ட மட்டம் கொண்டுமையாடு மாடு உருவரணை அங்கு வரை உமக்கு சொந்தம்